பணிந்து வாழ்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை பேரரசர் அசோகர் தனது நாட்டை வளம் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக துறவி அசோகரும் அவரது ஆட்களும் செல்ல வழிவிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றார். அசோக சக்கரவர்த்தி அவரை பார்த்து விட்டார். உடனே தம்முடைய ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று அந்த துறவியின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். அவரது சிரம் துறவியின் காலில் பட்டது. துறவியும் தமது கைகளை உயர்த்தி அசோக சக்கரவர்த்தியை ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய அமைச்சர் மிகவும் சங்கடப்பட்டார். ஒரு பேரரசர் ஒரு பரதேசியின் காலில் விழுவதா? அரச கௌரவம் என்ன ஆவது என்ற எண்ணம் அவரை அலைக்கழித்தது. அரண்மனை திரும்பி சென்றதுமே அரசர் அசோகரிடம் தமது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அமைச்சர். அமைச்சரின் பேச்சை கேட்ட அசோக சக்கரவர்த்தி சிரித்தார். அமைச்சரின் கேள்விக்கு பதில் அளிக்காமல், ஓர் ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, மூன்றும் எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஒரு விசித்திர கட்டளையை பிறப்பித்தார். மன்னரின் கட்டளை அமைச்சரை திகைக்க வைத்தது. எனினும் அரச கட்டளையாயிற்றே, அதை நிறைவேற்ற ஏவலர்கள் நாலா பக்கமும் பறந்து சென்றனர். ஆட்டு தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் இருக்கவில்லை. ஓர் இறைச்சி கடையில் அது எளிதாக கிடைத்துவிட்டது. புலி தலைக்கு அலைந்தார்கள், அது ஒரு வேட்டைக்காரனிடம் கிடைத்தது. அன்றுதான் அவன் ஒரு புலியை வேட்டையாடியிருந்தான். மனித தலைக்கு எங்கே போவது? கடைசியில் சுடுகாட்டிற்கு சென்று ஒரு பிணத்தின் தலையை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தனர். மூன்றையும் பார்த்த அசோக சக்கரவர்த்தி தன் அமைச்சரிடம் கட்டளையிட்டார். சரி, இம்மூன்றையும் சந்தையில் விற்று பொருள் கொண்டு வாருங்கள். மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவர்கள் திணறினார்கள். ஆட்டு தலை சிரமமின்றி விலை போனது. புலியின் தலையை வாங்க ஆள் இல்லை. பலர் அதை வேடிக்கைத்தான் பார்த்தார்கள். கடைசியில் ஒரு வேட்டை பிரியரான பிரபு அதனை வாங்கி தன் வீட்டில் அலங்காரமாக பாடம் செய்து மாட்டி வைக்க எடுத்து போனார். மீதமிருந்த மனித தலையை பார்த்த கூட்டம் அருவறுப்புடன் அரண்டு மிரண்டு பின்வாங்கியது. ஒரு காசுக்கு கூட அதை வாங்க யாரும் முன்வரவில்லை. அரண்மனை திரும்பிய அமைச்சர் ஆட்டுத்தலை உடனே விலை போனதையும், புலித்தலை சற்று சிரமத்துடன் விலை போனதையும், மனித தலையை வாங்க ஆள் இல்லை என்பதையும் தெரிவித்தார். அப்படியானால் அதை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்றார் அசோகர். இலவசமாக கூட அதனை வாங்கிக் கொள்ள யாருமே முன்வரவில்லை. அப்பொழுது அசோக சக்கரவர்த்தி, பார்த்தீரா அமைச்சரே, மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்பு கால் காசு கூட பெறாது. இலவசமாக கூட இதை யாரும் தொடமாட்டார்கள். இருந்தும் இந்த உடம்பு உள்ள போது என்ன ஆட்டம் ஆடுகிறது? செத்த பின்பு நமக்கு மதிப்பு இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள். அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதில் என்ன தவறு? சொல்ல போனால் அதுதான் ஞான வாயிலின் முதல் படி என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை. நீதிமொழிகள் ஆகமம் 1-7-9 உள்ள இறை வசனங்கள். ஞானமுள்ளவர்கள் எப்பொழுதும் பணிந்தே இருப்பார்கள். நிறைக்குடம் ஒருபோதும் தழும்பாது. அறிவை பெறுவோம், அடக்கத்தோடு வாழ்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.